ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி செக்மெண்ட் கார்களே மிகப்பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட் கொடுத்த கார் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார். சோ இந்த கார் லான்ச் ஆனதுலேருந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கப்பட்ட ஒரு கார்களும் இந்த காரா இருந்தது. ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு பெரிய ஃபேமிலி யூஸ் பண்றதுக்கு ஆப்டான ஒரு காரா இந்த எர்டிகா கார் இருந்தது. இருந்தாலும் இந்த கார்ல சின்ன ஒரு தாக்கம் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரா இந்த கார் இல்லாம இருந்துச்சு. சோ இதனுடைய அடிப்படையை வச்சுதான் இந்த எர்டிகா காரோட செல்லிங் ரேஷியோவையும் கணக்கில் எடுத்து மாருதி சுசுகி எக்ஸ்எல் 6 அப்படிங்கிற ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூல இந்த எக்ஸ்எல் 6 கார் எத்தனை வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க, என்ன ஃபியூல் ரேஞ்சில் இருக்கு, என்ன டிரான்ஸ்மிஷன் வருது, என்ன பிரைஸ், என்ன மைலேஜ், என்ன இன்ஜின், என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். இந்த எக்ஸ்எல் 6 கார்ல எந்த வேரியன்ட் எடுக்கலாம், இல்ல இந்த கார் எடுக்கக்கூடியது பெட்டரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரிவியூ நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால என்னுடைய ரிக்வஸ்ட், இந்த ரிவியூவை நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த மாருதி சுசுகியோட எக்ஸ்எல் 6ங்கிற காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு வேரியன்ட்ல தான் கொடுத்திருக்காங்க, அதாவது ஜேட்டா ஆல்பான்னு ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஜேட்டா ஆல்பா ரெண்டுமே உங்களுக்கு பெட்ரோல மட்டும்தான் வருது, டீசல்லையோ அல்லது சிஎன்ஜிலையோ வரல. அதே நேரத்தில் நீங்க எர்டிகா எடுக்கிறதா இருந்தா அங்க உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்எல் 6 கார் பொறுத்த வரைக்கும் என்ன டிரான்ஸ்மிஷன்ல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த ரெண்டு வேரியன்டான ஜேட்டா ஆல்பா ரெண்டுலையுமே கொடுத்திருக்காங்க. பிரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது ஜேட்டாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 984,000 ரூபாய். அதே நீங்க ஆல்பாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இதனுடைய காஸ்ட்ங்கிறது 1,41,000 ரூபாய். நீங்க ஜேட்டாவுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 1,94,000. சோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி கார்னு சொல்லிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த காரோட அளவுகள்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டைமென்ஷன் பார்க்கும்போது லெந்த் பாத்தீங்கன்னா 4,445 மில்லிமீட்டர், விட் 1,775 மில்லிமீட்டர், ஹைட் 1,700 மில்லிமீட்டர். சோ இந்த அளவுகளோட இந்த வண்டிக்கோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஃப்ரண்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரோவா இருக்குது. என்னோட லெக் ரூமா இருக்கட்டும், இல்ல ஹெட் ரூமா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், டை சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்பக்க ரோ, டிரைவர் கோ டிரைவர் சீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்டன் சீட்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் செகண்ட் ரோலையும் கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மட்டும் தான் உட்கார முடியும், இங்க மூணு பேர் உட்கார முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் ரொம்பவே கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துருக்கலாம். இந்த வெஹிக்கிளுடைய செகண்ட் ரோ சீட்டை உங்களால் ரீக்ளைன் பண்ணிக்க முடியும். இனி மூணாவது ரோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு மூணாவது தான் இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த எக்ஸ்எல் 6ங்கிற இந்த வெஹிக்கிள். இந்த எக்ஸ்எல் 6ங்கிற காரில் கொடுத்துருக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு வண்டிக்கு தேவையான ஒரு நல்ல கிளியரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் 2,780 மில்லிமீட்டர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. கர்பு வெயிட் பார்க்கும்போது 1,190 கிலோகிராமில் கர்பு வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ்ங்கிறது 209 லிட்டர். அதே நேரத்தில் நீங்கள் மூணாவது ரோவை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அதை ரீக்ளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் இருக்குது. என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் K15B ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 103.2 BHP பவர் டெலிவர் பண்ணுது. டார்க்கு பொறுத்த வரைக்கும் 138 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது இந்த இன்ஜினில் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. என்ன மைலேஜ் இந்த எக்ஸ்எல் 6 கார் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19.01 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே நேரத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இது டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 17.99 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்எல் 6ங்கிற காரில் இந்த ரெண்டு வேரியன்ட்லேயுமே என்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியன்ட்லேருந்து இன்னொரு வேரியன்ட்டுக்கு போகும்போது எதில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லை குறைவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். பவர் ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட்லேயுமே காமனாக இருக்குது. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்லேயுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஜேட்டா ஆல்ஃபா ரெண்டு வேரியன்ட்லேயுமே இருக்குது. ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி காரில் கண்டிப்பாக தேவை. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேட்டா ஆல்ஃபா ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் ரேட் வாங்கி ரெண்டு வெஹிக்கிளுமே இருக்கு. அக்சசரி பவர் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு வேரியன்ட்லையுமே உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்குது, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி பூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேனிட்டி மிரரை பார்க்கும்போது ஜேட்டாவில் கிடையாது, அதே நேரத்தில் ஆல்ஃபா வேரியன்ட்டில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்கு எதுவான லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பின்பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க ரோ பொறுத்த வரைக்கும் சீட்டில் ஹெட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, அது ஜேட்டா ஆல்ஃபா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அந்த ஹெட்ரெஸ்ட்டை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி பின்பக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இனி டிரைவருடைய சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம். கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் பொதுவாக அந்த ஜேட்டா ஆல்ஃபா ரெண்டு வேரியன்ட்லையுமே கொடுத்துருக்காங்க.
இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்காகவே ஏசி வென்ஸ் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. இது ஜேட்டா ஆல்பா ரெண்டு வேணிலுமே காமனா இருக்கு. இனி சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லம்பர் சப்போர்ட் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுடைய முதுகு தண்டுக்கு ஏதுவான சீட்டா இந்த சீட்டை டிசைன் பண்ணிருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இது ஜேட்டா ஆல்பா ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸ்டீரிங் வீல பொறுத்த வரைக்கும் ஜேட்டா ஆல்பா ரெண்டுலயுமே மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரெண்டு வேணிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இனி பின்பக்கத்துல பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு நேவிகேஷன் சிஸ்டம் இந்த ரெண்டு வேணிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனையும் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்லயுமே முன்பக்கத்திலையும் பின்னாலையும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேட்டால முன்னால கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆல்பால அதை கொடுக்கல. இனி டிரைவருக்கு எதுவான சென்டர் கன்சோல் ஆம்பர்ஸ்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜோடைய ரெண்டு வேரியண்ட் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயமா இருக்கு. டெயில் கேட் அஜார் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பூட்டனுடைய டோரை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலாம், அதுக்குண்டான இன்டிமேஷன் எம்ஐடியில் வந்துடும். அதை உங்களுக்கு டெயில் கேட் அஜார் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்லயும் உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழே சென்று இந்த ரெண்டு வேரியண்ட்லயுமே கொடுத்துருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இன்டீரியர்ல என்ன அடிஷனலா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். டேக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்டான ஆல்பால கொடுத்துருக்காங்க. அது நீங்க ஜேட்டா எடுக்கிறீங்கன்னா லெதர் சீட்ஸ் கொடுக்கல, அங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் அப்போசிட் தான் கொடுத்துருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருந்தாலும் கூட கூல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது, நார்மலான ஒரு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டுமே ரெண்டு வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. இனி அவுட் சைட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க வண்டிக்கு உள்ளடியே தெரிஞ்சுக்க முடியும். அது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கோ கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இனி வெளிப்பக்கத்துல இந்த வண்டியில உங்களுக்கு காமன் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் வந்து ரெண்டு வேக்கிலேயும் காமனா இருக்கு. ஃபோர் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால உங்களுக்கு ஃபோர் லைட்ஸ் கிடையாது. நீங்க மேனுவலா சைடு மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ஓஆர்மியம் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இனி எலக்ட்ரிக்கல் ஃபோல்டர் ஓஆர்மியமும் இந்த ரெண்டு வேக்கிலேயுமே காமனா கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க விண்டோ பொறுத்த வரைக்கும் வைப்பர், வாஷர், டிஃபோகர் இந்த மூணையுமே உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்கு, கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம். இந்த ரெண்டு வேரியண்ட்லயுமே உங்களுக்கு அலாய்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஆண்டனா கொடுக்கல. இனி பின்பக்கத்தில் ஒரு அழகான ஒரு லுக் எடுத்து கொடுக்கறதுக்காகவும் ஒரு ஸ்போர்ட்டி இறைஞ்ச கொடுக்கறதுக்காகவும் ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் மிரர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். இது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. குரோம் கிரில், குரோம் கார்னிஷ் ரெண்டு வேக்கிலேயும் கொடுத்துருக்காங்க. இனி ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க, அது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஆப்டர்னல் லுக் எடுத்து கொடுக்குது. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்ல டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஆக்ஸ் இருக்கு, இன்டகிரேட்டட் டூ டின் ஆடியோ ரெண்டு வேக்கிலேயுமே காமனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது ரெண்டுமே வந்து ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதன்மையா பார்க்கணும். சோ அதனுடைய அடிப்படையில் இந்த ரெண்டு வேரியண்ட்லயுமே என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வேரியண்ட்ல இன்னொரு வேரியண்ட்ல என்ன வித்தியாசப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா இருக்கு. பிரேக் அசிஸ்ட், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டூர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக், ஆன்டி தெஃப்ட் அலாம் இதெல்லாமே பொதுவாக உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனா கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் டியூல் ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதை விட அதிகமாக எந்த விதத்திலும் ஏர்பேக் கொடுக்கல. இனி பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதை டூர் நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலாம், அதுக்குள்ள இன்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடியில் கிடைச்சிரும். அதே இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. சைடிங் பேக் பீம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டிங் பேக் பீமும் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. இன்ஜின் இம்மோபிலைசருங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அது அவங்க கீழே கூடிய கோடும் இன்ஜின் கோடு மேட்ச் மட்டும் தான் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. கிராஷ் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் சென்டரில் மவுண்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம். இது ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் இன்ட்ரஸ் சீட் பெல்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் என்ன வேணுமோ அது மிக முக்கியமாக இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரீமியம் காரில் என்ன வேணுமோ அது அழகாகவே கொடுத்துருக்காங்க. 6 பேர் ரொம்பவே சொகுசாக உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு மிக முக்கியமான காராக தான் இந்த கார் இருக்குது. இந்த காரோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 984,000 ஆரம்பிச்சு 1,151,000 வரைக்கும் இந்த காரோடைய எக்ஸ்டோரம் ப்ரைஸும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக XL6 காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு பெட்டர் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு MUV செக்மெண்ட் காரை நம்மளால இந்த காரை ஒத்துக்க முடியும். இதுக்கு டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஹிந்திராவுடைய மெராசோங்கிற கார். இருந்தாலும் இந்த ரெண்டு காரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெளி தோற்றத்திலையும் சரி இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்லையும் சரி கண்டிப்பாக மாருதியோட XL6 கார் ஒரு படி மேலே இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் சேஃப்டி ஆஸ்பெக்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மாருதியோட XL6 மஹிந்திர மெராசோக்கு பின்னால் தான் இருக்கே தவிர கண்டிப்பாக மஹிந்திர மெராசோவை நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு காரா கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு இப்போ கொடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்பரை. இன்னொரு ரிவியூவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.